ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அப்படின்றது சேர்வை இருக்கும். இந்த கிரகச்சேர்வை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதனால் இப்போது முத முதலாக நாம் ஒரு கிரகம் லக்னத்தில் இருக்கும்போது அது வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போது மேஷ லக்னம், அந்த மேஷ லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னம் அப்படின்றது வந்து ஒரு அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு லக்னம். அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சூரியன் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பலம், நல்ல பலமான கோபங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஆணவமான வந்துட்டு பேச்சு இருக்கும், ஒரு அடங்காப்படையாடித்தனமான வந்துட்டு ஒரு பேச்சு இருக்கும். அதே மாதிரி எதையுமே சாதிக்கணும், சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வல்லமை இருக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்று நாம் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பலம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டனாக்கா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை வந்துட்டுனாக்கா எதிர்கொண்டு போகக்கூடிய வல்லமை அப்படின்றத வந்து இருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபதாபங்கள் அப்படின்றதும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு வெறுப்போட வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு பிளாக்மெயில் சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து வேலைக்காகாது. அப்போ இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து தன்னுடைய குடும்பத்தோட கூட அது வந்து ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, லக்னத்தில் சூரியன் இருந்ததுனாலே என்ன அப்படின்னாக்கா, தகிக்கிற வெயில் மாதிரி வந்துட்டு அவங்களுடைய குணம், மனம், அவங்களுடைய உடம்பு இது எல்லாமே வந்துட்டுனாக்கா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கிறது அப்படின்றது வந்து சில பேர் சொல்லுவாங்க, லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா இருக்கு ஓகே, ஆனால் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கணவன் லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தாங்கன்னா அது வந்து தான் பேச்சு தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற அந்த அடாவடித்தனம் இருக்கும். அதனால் லக்னத்தில் சூரியன் இருக்கிறது அப்படின்றது வந்து நல்லது அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கிரகச்சேர்க்கை அப்படின்றது வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போது ஒரு மேஷ லக்னத்தில் ஒரு சூரியனும் ஒரு செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏற்கனவே சூரியன் அப்படின்றவர் வந்து அவர் வந்துட்டு அதிகார தோரணை உள்ளவர், அதே மாதிரி வந்து தான் சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர் அப்படின்றது இருக்கு இல்லையா. லக்னம் மேஷ லக்னம், அதே மாதிரி சூரியன் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தது அப்படின்னாக்கா கொடூர குணம் உள்ளவர்களாகவும், எதுக்கெடுத்தாலுமே வந்து கை நீட்டி கூடியவர்களாகவும், ஒரு விஷயத்தை வந்து தன்மையாக சொல்லக்கூடாதவர்களும், ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட பகிரும்போது அதை வந்துட்டுனாக்கா பளிச்சின்னு பகிரக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி எடுத்தங்கவுத்தன்னு பேசக்கூடியவங்களாகவும், அவங்கக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே எதிர்ப்பை காமிக்கக்கூடியவங்களாகவும், மூஞ்சை வந்து சிடு சிடு திடு திடுன்னு வைக்கக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை உடனே வந்துட்டு மூஞ்சாலாட்சாப்பெல்லாம் சொல்லக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி யாருனாவது ஒரு விஷயம் சொன்னால் அட்வைஸ் சொன்னால் ஏற்றுக்கக்கூடாதவங்களாகவும், அட்வைஸ் பண்ணுறவங்களை வந்து மதிக்காமல் இருக்கக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா கோப குணம் உள்ளவர்களாகவும், அது மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்துட்டுனாக்கா குணங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ போர்க்களம் கொண்ட குணம் இருக்கும், அதே போராட்டம் கொண்ட குணம் இருக்கும், எதுலேயுமே சண்டை போட்டு ஒரு விஷயத்தை வாங்கணுன்ற வந்துட்டு குணம் இருக்கும், ஒரு தன்மையான பேச்சு வந்துட்டு இருக்காது. அப்போ எதுலேயுமே வந்துட்டுனா வாக்குவாதங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதனால் வந்துட்டு இந்த சூரியன் செவ்வாய் மேஷ லக்னம் அப்படின்னு இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் இந்த குணங்கள்லாம் கண்டிப்பாகவே இருக்கும். இந்த குணம் அப்படின்றது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டுன்னா வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் பிரச்சனையாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது
அவங்களுக்கு வந்துட்டனாக்கா அதிகமான கோபதாபங்கள் இருக்கிறதுனால மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனை தீரும். அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான், அதாவது வந்து சூரியன் இப்போ நம்ம எங்கே போனாலும் பார்க்கலாம், ஆனால் மலை மேலே இருக்கக்கூடிய சூரியன், உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்தாலோ இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்துட்டு வீட்டில் மாட்டி வச்சுருந்தாலோ, மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் வீட்டில் இருந்தாலோ, அது வந்து உங்களோட கோபத்தை தணிக்கும், அதே மாதிரி பல பிரச்சனைகளை வந்து தணிக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.